வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பதிவை பத்தி பார்க்க போற நண்பர்களே, நிறைய தகவல் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மல்லி, ஆந்திரா மல்லி அப்படின்னு இரண்டு வகையான மல்லிகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா மல்லி அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நன்மையில் கிடையாது. நாட்டு மல்லி அப்படின்னு சொன்னாலே அந்த மல்லிச்செடி பக்கத்தில் போனாலே கம்முன்னு மணக்கும். இந்த மாதிரி இந்த மல்லிச்செடியிலையும் இந்த கருவேப்பிலையிலையும் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது நிறையா பேத்துக்கு வந்து தெரியலை. தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு விட மாட்டீர்கள் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் சுருங்கியிருக்கு, வயதான ஒரு தோற்றமாகவே தெரியுது உங்கள் முகம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்லிச்செடியை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை அரைத்து எலுமிச்சம்பழம் அதோட பிழிந்து விட்டு இதை வந்து நல்லா முகம் உடம்பு எங்கெங்கே கருப்படை உங்களுக்கு வந்து தோல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பூசி வந்தோம் அப்படின்னா நாளடை நாளடைய பூச பூச அந்த தோல் வந்து வயதான ஒரு தோற்றம் தெரியாமல் இளமையில எப்பயுமே வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நன்மை தரக்கூடியது இந்த கொத்தமல்லி. காலையில் அரைத்து இதை வந்து நம்ம வந்து காலையில் அரைத்து அதுக்கு பிறகு அதோட கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு வச்சு அதோட சேர்த்து அரைத்து அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டு இதையெல்லாம் நம்ம வந்து காலையில் குடித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொப்பை குறைவது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தேடித்தரும், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கிருமிகள் நச்சுக்கள் வெளியே வரும், குடல் சுத்தமாகும், ப்ரெஷரு இந்த மாதிரி தலையை சுற்றுறது பித்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி மல்லித்தலையை காலையில் அரைத்து வெறு வயிற்றில் நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து இருக்குது நண்பர்களே. தலைப்பித்தம், பித்தத்திலே எத்தனை வகைகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி தான் கருவேப்பிலையை வந்து சமையலுக்கு நம்ம எந்த சமையலில் போட்டாலும் அதை எடுத்து நம்ம வந்து போடுறோம் கிடையாது நண்பர்களே. அதை கண்டிப்பாக வந்து அந்த என்ன சாப்பிட்றோமோ சேர்த்து அதோடு அந்த கருவேப்பிலையை மென்று நம்ம வந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டால்தான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் நண்பர்களே. இந்த கருவேப்பிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி கருவேப்பிலை நம்ம வந்து அடிக்கடி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருமல் சம்பந்தமான பிரச்சனை, ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனை, நம்மளுக்கு வந்து சளி நம்ம உடம்புல தங்க விடாமல் நம்மளுக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்குங்க இந்த கருவேப்பிலையில். எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் அதை வந்து முறிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது. யாருமே இதை பற்றி தெரியல. கருவேப்பிலையில் சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி சம்பந்தமான பிரச்சனைக்கு சரி செய்வது, முடி கொட்டுவது, உள்ளே எடுத்தாலும் தோல் சம்பந்தமானது எல்லா விஷயத்துக்கும் கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு நன்மையானதுங்க கருவேப்பிலை. கொத்தமல்லி சார், கொத்தமல்லி கஷாயம் யாராலாம் காலையில் குடித்து வர்றாங்களோ அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. கொத்தமல்லியை வந்து அரைத்து நம்ம துவையல் சாப்பிட வேணும். கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு இரண்டு முறையாவது கொத்தமல்லி துவையல் சாப்பிட்டால்தான் நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரும் நண்பர்களே. இந்த மாதிரி உணவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுக்கணும். அதை விட்டு கண்ட கண்ட நம்ம வந்து அன்னைக்கு இப்போ உள்ள காலத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் இந்த ரைஸ் அது இதுன்னு இன்றைக்கி வந்து அரைவேக்காடாக வேக வைத்து நம்மளுக்கு வந்து என்னென்னமா விஷயங்கள்லாம் அதில் ஊற்றி அது செரிமானம் ஆகாமல் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து அதுகளுக்கு செரிமானம் ஆகாமல் உயிரிழப்பு கூட நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கண் கூட நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இயற்கையில் இருக்கக்கூடிய காய் கனி பழங்களை சாப்பிட்டால்தான் உடம்பு ஆரோக்கியம், நீண்ட நேரம் வலு உடம்புக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல நல்ல பதிவுகளும் நம்மளுடைய பழைய வேப்பர் சேனலில் கண்டிப்பாக வந்து இருக்கு நண்பர்களே. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பழைய வேப்பர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, மற்ற நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவுடன் ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.